அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய அருள் நெறி. திருச்சிற்றம்பலம். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அதனால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெரும் தயவாகிய கடவுளருளை பெற வேண்டும். அக்கடவுள் தயவாகிய அருள் எத்தன்மையுடையது? நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்திற்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும், வேதாகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும், அறிபவர்களின் தரத்திற்கொத்ததாயும், அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் எவ்வண்ணமாய் விளங்குகின்றது? காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்கும் இடம், அனுபவிக்கப்படும் இடம், கருதுவார் கருதுமிடம், கருதப்படும் இடம், முகருவார் முகருமிடம், முகரப்படும் இடம், கேட்பார் கேட்கும் இடம், கேட்கப்படும் இடம் முதலியவாய் விளங்கும். இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன? புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியோரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையராது செய்யில் அவ் அருளை பெறலாம். நன்மை தீமை என்பவை யாவை? நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றினாலும் அடையும். மேலும் மனத்தினிடத்தில் நால்வகையும், வாக்கினிடத்தில் நால்வகையும், சரீரத்தினிடத்தில் நால்வகையும் ஆக பன்னிரண்டு வகையாய் நம்மை அடையும். அவையாவன: மனத்தினால் வரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமையடைதல், இவை நான்கும் மனதினால் செய்யும் பாவங்கள். வாக்கினால் பொய் சொல்லல், கோல் சொல்லல், புறம் கூறல், வீணு கழுதல் இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்நான்கும் தேகத்தினால் உண்டாகும் பாவங்கள். இவை போன்றவைகளை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல் இவை மனதால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோல் சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல் இவை நான்கும் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்குண்டாகுங்கால் விலகல் முதலான நன்மையான கிருத்தியங்களெல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள். அறிந்து செய்த பாவங்களும் அறியாது செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும்? அறிந்த பாவங்கள் செய்த பின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்த பின் நாம் பாவ செய்கையை முன்னமே தெரிந்தும்
மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாக்ஷண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைகொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்க செய்வதுமன்றி யாத்திரையாதிய மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்ன விரயம் செய்தால் நீங்கும். மேலும் சக்தியற்றவர்களாயும் வார்த்திகர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்கள் நேராத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் பாவகாரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கொத்த தெய்வங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீங்கும். அறியாத பாவங்கள் யாவெனில், நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாம். இதன்றி அவை மனதிற்கு புலப்படாமலும் உண்டாகும். இவைகள் யாவும் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விருந்து உபசரிப்பதாலும் தெய்வம் பராவலாலும் நீங்கும். பிராயச்சித்தம் முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன? மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாலாதி சரீரம் உண்டாகும். வாக்கால் செய்த பாவங்களுக்கு மிருக முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தால் செய்யும் பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும். வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணியம் முதலிய ஏதுக்களும் நமக்கில்லை, நாம் சர்வ சாட்சி என்கின்றார்களே, அஃது என்ன? தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கையில் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சளிப்பற்று, ஆகாரம், நித்திரை, பயம் முதலியவைகளில் தாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முக்தர்கள் சமூகத்தில் பாவ கிருத்தியங்கள் நடவா? புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள். பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள். அத்தன்மையுடைய நித்திய முக்த சுத்த ஞான தேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். மேலும் அவர்கள் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்வீகங்கள் இப்போது நமக்கு அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இரா. தத்தப்படத்தை போல் காரியத்தில் இளதாயும் காரணத்தில் உளதாயும் அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்கும். திருச்சிற்றம்பலம் அருள்நெறி முற்றிற்று.